Love your enemies. Pray for those who persecute you. Matthew 5:44. உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, A man cannot live without love. He becomes incomprehensible. His life does not make sense if love is not revealed to him. If he does not find love, if he does not experience love and makes it his, intensely participate in it. Blessed John Paul II, our Pope. அன்பின்றி ஒருவனால் வாழ இயலாது, புரிந்து கொள்ள இயலாதாகிறான். அவர் வாழ்வு பொருளற்றதாகிறது. அன்பு அவனுக்கு வெளிப்படவில்லை எனில் அன்பை காணாமல், அன்பை அனுபவித்து தனதாக்கிக் கொள்ளாமல் அதில் முழுமையாக பங்கேற்க இயலாது. இது கருத்து. கருத்தெல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுதுதான் நமக்கு புலனாகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. ரெண்டு கருத்து கதை சொல்கிறேன். கதை போல ஒரு இதை விளக்குவதற்கான ஒரு உதாரணம். ஒரு அநாதை பிள்ளைகளின் விடுதியிலே ஒரு பிள்ளை என்ன செய்யுமாம், எப்பொழுதெல்லாம் ஓய்வு கிடைக்கின்ற நேரத்தில் ஒரு துண்டு சீட்டு எடுத்து கொண்டு போய் ஏதாவது ஒரு செடியில் கட்டிட்டு வந்துடும். இதை பார்க்குறாங்க அந்த வார்டன் மிஸ், இந்த பிள்ளை என்ன செய்யுது, எப்பொழுதெல்லாம் எங்கேயோ போய் ஒரு துண்டு சீட்டை கட்டிட்டு வருதே அப்படின்னு போய் அதை பிரித்து பார்க்குறாங்க. அந்த பிள்ளைக்கு தெரியாமல் போய் ஒரு சீட்டு எடுத்து என்னை அன்பு செய்யுங்கள் அப்படின்னு எழுதி வச்சு நிறைய என்னை அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள், அன்புக்காக இயங்கின்ற உள்ளங்கள். இதை அதிகமாக எங்கே தத்ரூபமாக பார்க்கலாம் என்றால், தாய் தகப்பன் இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகள், அநாதை பிள்ளைகளாக இந்த சுனாமி அல்லது பேரிடர் இப்படி பல வகைகளிலே தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை சகோதரிகள் நடத்துவார்கள். ஒரு ஆர்ஃபனேஜ் போல வைத்து அவர்களுக்கு வேலை வேலைக்கு உணவு கிடைக்கும், உடை கிடைக்கும், தூங்குவதற்கு இடம் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் அந்த தாய் அன்பு, தகப்பனுடைய பரிவு இதெல்லாம் இல்லாததினால் அவர்களுக்குள் ஒரு இயக்கம் இருக்கும். அவங்க என்ன செய்வார்கள், அப்படிப்பட்ட ஒரு ஆர்ஃபனேஜ் ஒன்று சென்ட் தாமஸ் மவுண்ட் மலை மேலே பேபிஸ் ஹோம் என்று ஒரு இடம் இருக்கிறது. அங்கு நான் ஏறக்குறைய 2.5 வருடங்கள் சாப்ளினாக இருந்தேன். யாராவது விசிட்டர்ஸ் அந்த பிள்ளைகளை பார்க்க சென்றால், வெளிநாட்டிலேருந்து வருவாங்க, உள்நாட்டிலேருந்து வருவாங்க, அந்த பிள்ளைகளை எல்லாம் தத்து எடுத்துக்கொள்வதற்கு கூட ஒரு சிலர் வருவார்கள். அப்பொழுது அந்த பிள்ளைகளை பார்க்க போனால், வழக்கமாக பிள்ளைகள் முகம் தெரியாதவர்களிடம் போய் அண்டாது. அம்மா அப்பா கிட்ட தான் ஓட்டிக்கிட்டு நிற்கும், யாராவது கூட்டாக கூட வராது. இதுதான் பிள்ளைகளுக்குரிய இயல்பான ஒரு பழக்கம். ஆனால் இந்த பிள்ளைகள் என்ன செய்யும், அவங்கள யாருன்னே தெரியாது, ஓடி வந்து அவங்க காலை கட்டி பிடிச்சிக்கும். அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும், இந்த பிள்ளைகள் இவ்வளவு இயல்பாக பழகுகிறார்களே என்று. அப்படியல்ல, அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு தாக்கம், தாங்கள் அன்பு செய்யப்பட வேண்டும். ஆகவே இந்த குழந்தைகள் எப்படி தாய் அணைத்து அவர்களை வளர்க்கிறாரோ அந்த அன்பின் பரிசம் அவர்களுக்கு இயல்பாக கிடைக்கிறது, இந்த பிள்ளைகளுக்கு இல்லை. அதுதான், அன்பின்றி ஒரு நாள் வாழ இயலாது, புரிந்து கொள்ள இயலாதனாகிறான், வாழ்வு பொருளற்றதாகிறது, அன்பு அவனுக்கு வெளிப்படவில்லை எனில்
அன்பை காணாமல் அன்பை அனுபவித்து தனதாக்கி கொள்ளாமல் அதில் முழுமையாக பங்கேற்க இயலாது என்று படிக்க கேட்டோம். இன்றைய நற்செய்தியானது இன்னும் ஒரு படி மேலே சென்று நமக்கு துன்புறுத்துபவர்களையும் அன்பு செய்ய வேண்டும் என்று இயேசுவினுடைய கட்டளை. அதைத்தான் திருக்குறள் 314 இவ்வாறு கூறுகிறது, இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். அவன் துன்பம் செய்கிறான், அவனுக்கு நல்லது செய்ய வேண்டும், அதனால் அவன் வெட்கப்பட வேண்டும். ஐயோ, நாம் இப்படி துன்பத்தை செய்தோம், ஆனால் இவனோ நன்மை செய்கிறானே. அறுக்கின்ற வாளுக்கும் மனத்தை கொடுக்கும் சந்தன மரம். சந்தன மரத்தை வெட்டினாலோ அறுத்தாலோ அந்த கத்தி, கோடாரி அல்லது அருவாள் அல்லது ஆக்ஸ் ஆஃப் ஃப்ரேம் ஆக்ஸ், இவைகள் எல்லாம் அந்த மனத்தை பெறுகிறது. என்னை அறுக்கிறான், என்னை வீழ்த்துகிறான், வாழவிடாமல் என் வாழ்வை முடிக்கின்றான், இவனுக்கு ஏன் நான் என்னுடைய மனத்தை கொடுக்க வேண்டும் என்று சந்தன மரம் நினைக்குமா? நினைக்காது. அதனுடைய இயல்பு, எங்கே சந்தன மரம் இருக்கிறதோ அங்கு அந்த சந்தன மனம் கமழும். அது எல்லோருக்கும் பொருந்தும், அதை அறுப்பவனுக்கும் கிடைக்கும். இட் இஸ் இன் கிவிங் தட் வி ரிசீவ், இட் இஸ் இன் பார்டனிங் தட் வி ஆர் பார்டன், இட் இஸ் இன் டயிங் தட் வி ஆர் பார்ன் டு இட்டர்னல் லைஃப். புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய அற்புதமான தத்துவங்கள். கொடுப்பதில் பெறுகிறோம், மன்னிப்பதால் மன்னிக்கப்படுகிறோம், மறிப்பதால் நித்திய வாழ்வுக்கு பிறக்கிறோம். Prayer changes us where growth is needed. Prayer strips us where makes us uneasy at times, indicates where the growth is needed. Prayer leads to true self-knowledge, to true humility. ஜெபம் நம்மை மாற்றுகிறது, உன்னதத்திற்கு உயர்த்துகிறது. இந்த உன்னதத்தை உணர்பவர், உன்னதரின் சொல் கேட்பவர், இதுதான் இந்த வாரத்தினுடைய கருத்து, தவக்கால கருத்து. உன்னதரின் சொல் கேட்பவர் உன்னதத்தை உணர்வர். இந்த ஜெபம் நம்மை உன்னதத்திற்கு உயர்த்துகிறது, எங்கு வளர்ச்சி தேவை என காட்டுகிறது, சில சமயம் நெருடலை உண்டாக்குகிறது, நான் செய்வது சரியல்ல என்பதை உணர்த்துவதும் ஜெபம். சுய அறிவுக்கும் தாழ்ச்சிக்கும் அழைத்து செல்கிறது. ஜெபத்தினால் இப்படிப்பட்ட நலன்களை பலன்களை பெற முடியும். இந்த மன்னிப்பை பற்றி இன்று ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கும் பொழுது, இது ஒரு கடினமான காரியம். யாருக்கு? இந்த இறை அன்பையும் பிறர் அன்பையும் சுவைக்காதவர்களுக்கு, அல்லது இந்த இறை இயல்புகளை உணராதவர்களுக்கு, உண்மையான விசுவாசம் இல்லாதவர்களுக்கு கடினம். மன்னிப்பவன் வீரன், கோழை அல்ல. நமக்கு நன்றாக தெரியும், கிளாடிஸ் என்பவர் ஸ்டெயின்ஸ் பாஸ்டருடைய மனைவி, தன்னுடைய கணவரையும் மகன்களையும் உயிரோடு கொளுத்தினார்கள் ஒரிசாவிலே ஜீப்பில் வைத்து. உலகமே பதை பதைத்தது. இப்படி பல நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது அந்த பலியானவர்களுடைய உறவினர்களை பேட்டி காண்பார்கள். என்ன செய்ய வேண்டும்? குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு கொலை தண்டனை கொடுக்க வேண்டும், இனிமேல் அதுபோல் அவர்கள் செய்யக்கூடாது யாருக்கும் என்பதுதான் இயல்பான வார்த்தைகளாக இருக்கும். தப்பில்லை, உள்ளத்தின் வேதனையிலிருந்து வருகின்ற வார்த்தைகள். ஆனால் இந்த கிளாடிஸ் அம்மையார் சொன்ன வார்த்தைகள், நான் அவர்களை மன்னிக்கிறேன், ஒரு 1000 பிரசங்கங்கள் கொடுப்பதற்கு சமமான வார்த்தைகள். தன்னுடைய கணவனை பிள்ளைகளை உயிரோடு எரித்தவர்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இயேசுவினுடைய பாணியில் வளர்ந்தவர்கள். நம்முடைய திருத்தந்தை இப்பொழுது இருக்கின்ற பிரான்சிஸ் அவர்கள் அடுத்த மாதம் ஒரு 2 பேரை
அங்கே ரோமைக்கு அழைத்திருக்கிறார். யார் அந்த ரெண்டு பேர்? மரியாள் என்ற சகோதரியை கொலை செய்தவர். அவர் சிறையில் இருக்கும் பொழுது அவரை சந்தித்த குருவானவர். சிறையில் இருக்கும்போது அவரை பார்த்து அந்த மன்னிப்பை வழங்கி அவர் தன்னுடைய தவற்றுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை பெற்றது மட்டுமல்ல கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொண்டார். அந்த மனிதனை கேரளாவுக்கு அவர்களுடைய பெற்றோரின் வீட்டிற்கு, மரியம்மாள் இந்த சகோதரியினுடைய பெற்றோரின் வீட்டிற்கு அழைத்து சென்று அவர்களை அறிமுகப்படுத்துகிறார். அறிமுகப்படுத்தி அந்த வீட்டிலே ஒரு உறுப்பினராக அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். என்ன ஒரு பெரிய காரியம்! ஆகவே இதை உணர்ந்து திருத்தந்தை அந்த இரண்டு பேரையும், மனிதன் யார் கொலை செய்தானோ அந்த மனிதனையும், அவனை சிறையில் சந்தித்த குருவானவரையும், நான் ரோமையிலே அவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய அலுவலகத்துக்கு ஏற்பாடுகள் செய்ய சொல்லி நான் அதனுடைய விளக்கங்களை எல்லாம் இன்டர்நெட்டில் படித்தேன். இவைகளெல்லாம் மனித மாண்பு எவ்வளவு தூரம் உயர முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டுகள். எப்படிப்பட்ட நிலையில் இறைவிடம் இறைஞ்சுவோம், விழுந்தால் இருப்போம். இவஸ் லார்ட் எ ஹம்பிள், குவைட், பீசபிள், பேஷண்ட், tender and charitable mind, and all our thoughts, words and deeds a taste of the Holy Spirit. Give us, Lord, a lively faith, a firm hope, a fervent charity, and a love of you. Take from us all lukewarmness in meditation, dullness in prayer. The things we pray for, good Lord, give us grace to labor for through Jesus Christ our Lord. St. Thomas More. ஆண்டவரே, தாழ்ச்சியுள்ள, அமைதியான, சாந்தமுள்ள, நிதானமான, இலகிய, உதவுகின்ற மனப்பான்மையையும் எங்கள் சொல், செயல், சிந்தனைகளில் பரிசுத்த ஆவியானவரின் சுவையையும் தாரும். உயிருள்ள விசுவாசத்தையும் திடமான நம்பிக்கையையும் உணர்வுள்ள சேவையையும் உமக்கான அன்பையும் தாரும். ஜப தபங்களில் மந்த நிலையிலிருந்து எங்களை மாற்றியருளும். நாங்கள் ஜெபிக்கின்ற காரியங்களுக்காக உழைக்கும் வரமருளும்.